தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலில் இதுக்கு முன்னாடி, அதாவது நேற்று வந்து பார்த்திங்கன்னா, ராஜாமுத்தியா மெடிக்கல் காலேஜினுடைய அந்த ஸ்ட்ரைக், அவங்க போராட்டங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த போராட்டங்கள் எல்லாமே வாபஸ் பெற்று கல்வி கட்டணம் வந்து மாணவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நான் கொடுத்துருந்தேன். அது இமிடியேட்டாக ஒரு லைவ் நான் கொடுத்துருந்தேன். ஏன்னா உடனே அப்டேட் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு லைவாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட்டும் பண்ணியிருந்தாங்க. ஸோ மீண்டும் ஒரு முறை வந்து இந்த ராஜாமுத்தியா மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற அந்த மாணவர்களுக்கு நம்மளுடைய தமிழ் ஸ்டோரின் சார்பாகவும், இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் ஃபேமிலி மெம்பர்ஸுடைய சார்பாகவும் வந்து மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவிச்சுக்கலாம். காரணம் என்னென்னா, அவங்களால தான் இனி வரும் காலகட்டங்களில் எல்லா மாணவர்களும் ஃபீஸ் வந்து குறைஞ்சிருக்கும், ஸோ குறைய போகுது அப்படின்றதுனால அதற்கு முன்னுதாரணமாக இவங்களுடைய போராட்டங்கள் அமைஞ்சது தான் உண்மை. அதனால் இந்த மாணவர்கள் மனமார்ந்த நன்றியை நம்ம ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறது, இந்த கல்வி கட்டணம் என்னென்ன எது எதுக்கு எவ்வளோ குறைச்சிருக்காங்க அப்படின்ற டேட்டையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராஜாமுத்தியா மருத்துவக் கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா, சிதம்பரத்தில் இருக்கிற அண்ணாமலை யூனிவர்சிட்டியின் கீழே வந்து ஏற்கனவே செயல்பட்டு வந்துட்டுருந்தது. அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து ஒரு ப்ரைவேட்டாக இருந்தது. இந்த ராஜாமுத்தியா மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு செமி கவர்மெண்ட்டில் லிஸ்ட்டில் வந்து ஏற்கனவே வந்திருந்தது. செமி கவர்மெண்ட்டில் மூன்று காலேஜ் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில், அதில் ஒரு காலேஜ் வந்து ராஜாமுத்தியாவும் இருந்தது. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா, மீதி இருக்கிற காலேஜ், அதாவது 23 பியூர் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற 23 காலேஜோட இந்த ராஜாமுத்தையம் சேர்ந்து பியூர் மெடிக்கல் காலேஜ் மொத்தம் வந்து 24 பியூர் மெடிக்கல் காலேஜ் நமக்கு மாறி இருக்குது. இந்த பியூர் மெடிக்கல் காலேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ராஜாமுத்தையா உட்பட வந்து நம்மளுடைய எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியின் கீழே தான் வருது. அப்படி வந்தால் தான் அது வந்து பியூர் மெடிக்கல் காலேஜாக இருக்கும். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இதனோட ஃபீஸ் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்த்துடலாம். சிதம்பரம் ராஜாமுத்தியா மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, அரசு கல்லூரிக்கு இணையாக கல்வி கட்டணத்தை வந்து நிர்ணயம் செய்யணும் அப்படின்றதுக்காக கடந்த 57 நாட்களாக தங்களுடைய இடைவிடாத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருந்தாங்க. இந்த நிலையில் தமிழக அரசு கல்வி கட்டணத்தை நிர்ணயம் செய்து அதற்கான அரசாணையை நேற்று வெளியிட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் குறைக்க போகிறோன்னு சொன்னாங்க. குறைக்கிறது சில வழிமுறைகள்லாம் கொண்டு வந்தாங்க, அதாவது சுகாதாரத்துறையின் கீழே கொண்டு வந்தாங்க. அது இல்லாமல் வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்டாஃபாக மாற்றணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு கண்டிஷன் எல்லாமே கொண்டு வந்தாங்க. அவங்க ஸ்டெப்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நேற்று ஒரு அரசாணை முழுமையாக நமக்கு வெளியிட்டாங்க. இந்த ராஜாமுத்தியா மருத்துவக் கல்லூரியில் வந்து அதிக கல்வி கட்டணம் வசூலிக்கப்படுவதாக வந்து புகார்கள் வந்து மாணவர்கள் தொடர்ச்சியாக வந்து சொல்லிட்டு வந்தாங்க போராட்டத்தில். அதனால தான் ஈடுபட்டுட்டும் வந்துட்டு இருந்தாங்க. அவர்களிடம் நடத்தப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தையை வந்து தோல்வியில் தான் முடிஞ்சிட்டு இருந்தது அதுக்கு முன்னாடி. ஆனால் அந்த கல்லூரி வந்து தமிழக அரசுடைய சுகாதாரத்துறையின் கீழே கொண்டு வரப்பட்டு அதுக்கப்புறமா தான் அரசாணை வெளியிட்டாங்க. அதனால் கல்வி கட்டணத்தில் குறித்த விவரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி மாணவர்கள் திரும்ப வந்து போராட்டத்தை கைவிடவே இல்லை, மறுபடியும் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா, நேற்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராஜாமுத்தியா மருத்துவக் கல்லூரி கல்வி கட்டணம் வந்து அரசு மருத்துவக் கல்லூரிக்கு இணையாக கட்டணம் நிர்ணயம் செய்யப்படும் அப்படின்னு ஒரு அரசாணையை வெளியிட்டாச்சு. அதுதான் மாணவர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயம். அதன்படி தான் வந்து பார்த்திங்கன்னா, எம்பிபிஎஸ் படிப்புக்கு மற்ற எல்லா அரசு கல்லூரியில் இருக்கிற மாதிரியும் இந்த கல்லூரிக்கும் 13,610 ரூபா அப்படின்னு கட்டணம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. பிடிஎஸ் படிப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, 11,610 ரூபா வந்து கல்வி கட்டணம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. எம்டி எம்எஸ் எம்டிஎஸ் படிப்புகளுக்கு வந்து 30,000 வந்து டியூஷன் கட்டணமாக வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாருமே இதுக்காக தான் மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்திட்டு இருந்தாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க மாணவர்கள் எல்லாருமே. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, பிஎஸ்சி நர்சிங்கினுடைய டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து 3,000 ரூபாயும், எம்எஸ்சி நர்சிங்கினோட டியூஷன் ஃபீஸ் வந்து 5,000ஆகும், மற்றும் வந்து பிஜி மருத்துவ டிப்ளமா படிப்புகளுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து 20,000ஆக வந்து நிர்ணயம் பண்ணி அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் வருகின்ற இயற்கை எல்லா மாணவர்களுக்குமே சரி. இதில் இன்னொரு விஷயம் வந்து, யாராவது ஃபீஸ் இந்த வருடம் புதுசாக ஃப்ரெஷர் ஜாயின் பண்ணி ஃபீஸ் அதிகமாக கட்டியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரீஃபண்ட் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க டோட்டல் இந்த 6 வருடம் ஃபீஸில் வந்து எவ்வளோ பண்ணணுமோ அதை சேர்த்து கூட எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் எது எப்படி இருந்தாலும் மாணவர்களுடைய மிகப்பெரிய போராட்டத்திற்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு வெற்றி வந்து கிடைச்சிருக்குன்னு தான் நாம் சொல்லணும். ஸோ மீண்டும் ஒரு முறை அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து மாணவர்களுக்கும் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் ஃபேமிலியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவிச்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் உங்களுடைய தேங்க்ஸை சொல்லிக்கோங்க.